விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஜனவரி 1 தேதியிலிருந்து அனைத்து வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் பட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். ஃபாஸ்டேக் மூலம் பணம் செலுத்துவதால் பயணம் மேற்கொள்வோர் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்க தேவையிருக்காது என்றும் கூறியுள்ளார். மேலும் ரொக்க பண பரிவர்த்தனை நேரம் மற்றும் எரிபொருள் மிச்சமாகும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தற்போது வரை ஃபாஸ்டேக் மற்றும் ரொக்க பண பரிவர்த்தனை என இரு வழிகளில் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. வரும் ஜனவரி 1 தேதி முதல் ஃபாஸ்டேக் முறையில் மட்டுமே வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி கட்டணத்தை செலுத்த முடியும். ஹைதராபாத்தில் உள்ள ரஜினிகாந்த் சனிக்கிழமை சென்னை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினி நடிக்கும் அண்ணாத்த பட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் அண்மையில் தொடங்கியது. ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் ரஜினியின் கேரவன் ஓட்டுநர், கீர்த்தி சுரேஷின் மேக்கப் மேன், உடை வடிவமைப்பாளரின் கார் ஓட்டுநர் மற்றும் தனியார் ஹோட்டல் நிர்வாகத்தின் கார் ஓட்டுநர் ஆகிய 4 பேருக்கு கொரோனா உறுதியானது. இதனால் படப்பிடிப்பு தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரஜினிக்கு 2 முறை PCR டெஸ்ட் மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனை முடிவை பொறுத்து அவர் சனிக்கிழமை சென்னை திரும்ப உள்ளதாக கூறப்படுகிறது. வருகின்ற 31 தேதி ரஜினிகாந்த் தனது கட்சியின் தொடக்க தேதி குறித்த அறிவிப்பை வெளியிட திட்டமிட்டுள்ளார். கொரோனா இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட பக்தர்களுக்கு மட்டுமே திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அர்ஜுன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சனீஸ்வரன் கோயிலில் சனிப்பெயர்ச்சி விழாவை வரும் 27 தேதி நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதையடுத்து பக்தர்களை அனுமதிப்பது குறித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தலைமையில் அறநிலையத்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர், துணை ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இதில் 48 மணி நேரத்திற்கு முன்பாக கொரோனா பரிசோதனை செய்து கொரோனா இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட பக்தர்களை மட்டுமே அனுமதிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தெரிவித்துள்ளார். குறைந்த அளவில் பக்தர்களை அனுமதித்து சனிப்பெயர்ச்சி விழாவை மிகுந்த பாதுகாப்புடன் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்தார். புரவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு 28 தேதி தமிழகம் வருகிறது. நிவர் புயலை தொடர்ந்து புரவி புயலால் கடலூர், திருவாரூர், நாகை, தஞ்சை உட்பட 25 மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதில் 600,000 மேற்பட்ட விவசாய நிலங்களில் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதையடுத்து பயிர்களின் சேதம் குறித்து மதிப்பீடு செய்ய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டார். அப்பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வரும் நிலையில் புரவி புயல் சேதத்தை ஆராய வரும் 28 தேதி தமிழகம் வருவதாகவும், அவர்களின் அறிவுரைப்படி மழை பாதிப்பு புள்ளி விவரம் இறுதி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் பெறப்படும் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓட்டுநர் இல்லா தானியங்கி மெட்ரோ ரயில் சேவையை வரும் 28 தேதி பிரதமர் நரேந்திரமோடி டெல்லியில் துவக்கி வைக்கிறார். டெல்லியின் ஜனக்பூரிலிருந்து தாவர்வியல் பூங்கா வரை 37 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெஜெந்தா லைன் என்று அழைக்கப்படக்கூடிய மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாமல் முழுவதும் தானியங்கி முறையில் இந்த ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி வரும் 28 தேதி இந்த ரயில் சேவையை துவக்கி வைக்கிறார். மேலும் NCMC எனப்படக்கூடிய ஒரே நாடு ஒரே அட்டை திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தேசிய பொது இயக்க அட்டையின் சேவையையும் பிரதமர் அறிமுகப்படுத்துகிறார். திருச்சி விமான நிலையத்தில் தங்க கடத்தலுக்கு உதவிய ஏர் இந்தியா ஊழியர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக மத்திய புலனாய்வுத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த விமானத்தில் வந்த பயணிகள் அனைவரிடமும் சோதனை செய்யப்பட்டது. எனினும் தங்கம் கிடைக்கவில்லை. இதனையடுத்து ஏர் இந்தியா விமான ஊழியர் கோபிநாத் என்பவர் VIP கேட் வழியாக தங்கத்தை கொண்டு சென்றதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். பின்னர் அவரை பிடித்த அதிகாரிகள் பையில் இருந்த 1.5 கோடி மதிப்பிலான 2.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5 பேரை கைது செய்து மத்திய புலனாய்வுத் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவாக்சின் தடுப்பூசியின் 3 கட்ட சோதனையில் பங்கேற்க தன்னார்வலர்களுக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அழைப்பு விடுத்துள்ளது. கொரோனாவுக்கு ICMR மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ள கோவாக்சின் தடுப்பூசி ஏற்கனவே சுமார் 800 தன்னார்வலர்களுக்கு செலுத்தி 2 கட்டங்களாக சோதனை நடத்தப்பட்டது. 2 கட்ட சோதனைகளும் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது தகுதி வாய்ந்த தன்னார்வலர்களிடம் 3 கட்ட சோதனை நடத்த எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டமிட்டுள்ளது. இதற்காக தகுதி வாய்ந்த தன்னார்வலர்கள் 7428847499 என்ற மொபைல் எண் அல்லது ctaims.covid19@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மண்டல பூஜை வழிபாடு நடைபெறுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைமண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 15 தேதி திறக்கப்பட்டது. 16 தேதி முதல் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மண்டல பூஜை நிறைவு சிறப்பு வழிபாடு நாளை நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய தங்க அங்கி ஆரன்முல்லா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து இன்று மதியம் 1:30 மணி அளவில் பம்பை வந்து சேர்கிறது.
நாளை மதியம் மண்டல பூஜை சிறப்பு வழிபாடுகள் சபரிமலையில் நடைபெறும். தொடர்ந்து நடைபெறக்கூடிய வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு இரவு 9 மணிக்கு நடை அடைக்கப்படும். பின்னர் மகரவிளக்கு பூஜைக்காக மீண்டும் சபரிமலை நடை டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்படும். சேலம் மாநகர பகுதிகளில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்டப் பணிகள் முடிவடைந்தவுடன் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சாலைகள் சீரமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் உறுதியளித்துள்ளார். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை ஆய்வு செய்த மாநகராட்சி ஆணையாளர் 81 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டதில் இதுவரை 22 பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தொங்கும் பூங்கா வளாகத்தில் மிகப்பெரிய பல்நோக்கு மைய மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தனியார் மண்டபங்களை விட மாநகராட்சிக்கு சொந்தமான மண்டபத்தில் மிகவும் குறைந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட உள்ளதாகவும் ரவிச்சந்திரன் கூறினார். நெய்வேலி அனல் மின் நிலைய விபத்தில் 20 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அதன் நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என நிபுணர் குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து ஆராய அமைக்கப்பட்ட நிபுணர் குழு அண்மையில் தனது விசாரணை அறிக்கையை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சமர்ப்பித்தது. அதில் அனல் மின் நிலைய கொதிகலனை தூய்மைப்படுத்துவதற்கு தனித்த வழிகாட்டல் பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை எனவும் பயிற்சி பெற்ற ஊழியர்களை பணியில் அமர்த்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்தியாவில் அனைத்து அனல் மின் நிலையங்களின் பாதுகாப்பு குறித்த ஆய்வை மத்திய நிலக்கரி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கை முடித்து வைத்தது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கு ஆயத்தமாகும் வகையில் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். 4 போட்டிகளை கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்தியா படுதோல்வியை சந்தித்தது. இதையடுத்து 2வது போட்டி மெல்போர்ன் மைதானத்தில் நாளை தொடங்க உள்ளது. முதல் போட்டியுடன் விராட் கோலி தாயகம் திரும்பியதால் எஞ்சிய போட்டிகளில் அணியை ரஹானே வழிநடத்துகிறார். அத்துடன் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஷமியும் காயத்தால் வெளியேறியதால் அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு மறுநாள் தொடங்கக்கூடிய இந்த டெஸ்ட் பாக்ஸிங் டே போட்டி என்று அழைக்கப்படுகிறது. போட்டியின் போது மைதானத்தில் வைக்கப்படக்கூடிய பெட்டியில் ரசிகர்கள் தங்களால் இயன்ற நிதியை செலுத்துவர். பின்னர் அந்த பணம் ஏழை எளியோருக்கு பயிரளிக்கப்படும். இதையே பாக்ஸிங் டே டெஸ்ட் என்று அழைக்கின்றனர். இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சேத்தன் சர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்வுக்குழுவில் காலியாக இருந்த 3 நிர்வாகிகளுக்கு காணொலி வாயிலாக நடைபெற்ற நேர்காணலில் 11 பேர் பங்கேற்றனர். இதில் மதன்லால் தலைமையிலான கிரிக்கெட் ஆலோசனைக் குழு 3 பேரை இறுதி செய்தது. அதன்படி தேர்வுக்குழு தலைவராக சேத்தன் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அபய் குருவில்லா, தேவஸ்ரீ மஹந்தி ஆகியோரும் தேர்வுக்குழுவில் இடம் பிடித்தனர். ஏற்கனவே இந்த குழுவில் சுனில் ஜோஷி, ஹர்விந்தர் சிங் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.